ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழன் டைம்ஸ். நான் அந்த கமலேஷ். ஓகே, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் மித்திகள் பொக்கிமான் மக்கள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஆழமான போயிட்டு இந்த லிஸ்ட் எடுக்கல, அதை பற்றின ஒரு மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன். நானே குழப்பறேன் ரொம்ப, ஏதோ உளறேன். ஓகே, ரைட் விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொக்கிமானுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பொக்கிமான் தான். ரொம்ப அதாவது புதுசாக வந்த பொக்கிமான் அந்த மாதிரினா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த என்னது இது சாப்பாட்டு பேர் மாதிரி ஒரு மைச்சூசியோட ஒருமே, ஆஹா பிடிச்சிட்டேன், மார்ஷாடோ அந்த மாதிரி சைக்ரேடு, அப்புறம் இந்த மைக்கி மாதிரி ஒரு அலோலன் ரீஜியனில் ஒரு பொக்கிமான் இருக்கும், அந்த மாதிரியான புது புது பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எடுக்கலை. இது வரைக்கும் நம்ம டிவியில் பார்த்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொக்கிமான் தான் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். ஓகே, எவ்வளோ எவ்வளோ கொள்ளவனு பேசாமல் நம்ம இஷ்டக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ரொம்ப சாட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் மட்டும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது வீட்டினி. இது எந்த ரீஜியனை சேர்ந்த போகிமானா யூனோவா. இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபயர் அண்ட் சைக்கிக். அதாவது பார்த்திங்கன்னா, இது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும், குட்டியாக இருக்கும், அது நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த மனுஷங்களோட பழக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படும். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ஹக் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும், அழுதுகிட்டே மறைஞ்சி போயிடும். ரொம்ப பயந்த சுபம் உள்ள போகிமான் கூட நீங்கள் சொல்லலாம். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது ஹூப்பா. ஹூப்பா அன்பாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது கேலோ ரீஜியனை சேர்ந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீஜியன். இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் அண்ட் சைக்கிக். டைப்பே ஒரு மார்க்கமாக இருக்கல, ஓரைட்டு விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்முத்தனம் பண்ணுற மாதிரியான பொக்கிமான் தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஜாலியான பொக்கிமான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உருமாற்றம் அடைய முடியும். அதாவது அதுதான் அதோட ஒரிஜினல் பவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பா அன்பான்ட்டு. அது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது மித்திகள் பொக்கிமான்னாலே டப்புனு உங்கள் மைண்டுக்கு வர செலபி தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ரீஜியனும் வந்து பார்த்தீங்கன்னா செலபி எட்டி பார்த்துட்டு போயிருக்கோம். கேண்டோ, யூனோவா, கேலோஸ் இந்த மூணுத்தில் மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லா ரீஜியனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு. இப்போ வந்து கேலரில் கூட ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போயிட்டு, அது மட்டும் சைனி செலபி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் ஜங்கிள் படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலபி எல்லா ரீஜியனும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு செம்மையான போக்கிமான் கூட சொல்லலாம். இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் அண்ட் சைக்கிக். ரீஜியன் என்னன்னா ஜோட்டோ. இது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் டைம் ட்ராவல்லாம் பண்ணுவோம். அதை பாஸ்ட்டுக்குலாம் போவோம், அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது மியூ. இந்த மித்திகல் பொக்கிமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச பொக்கிமான். இந்த பொக்கிமானோடையே நீ யூஸ் பண்ணி தான் மியூட்டும் உருவாக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொக்கிமான் தான் ஃபஸ்ட்டு மியூ டூ ஸ்ட்ரைக் பேக் இந்த படத்தில். அந்த படத்தை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சாலே பார்த்துக்கோங்க. இது எந்த ரீஜனை சேர்ந்ததுனா கேண்டோ. இதை டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கிக். இதெல்லாம் வந்து எல்லா விதமான மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஸு, வாட்ரு, ஃபயரு, ஐஸு, கிரவுண்டு, ராக்கு, பாய்சனு, ஸ்டீலுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிமான் தான் மற்ற பொக்கிமான் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த பொக்கிமானை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மியூட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னப்படத்தனமாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது டார்க்ரை. இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க். இது சினோ ரீஜியன் சேர்ந்தது. இந்த போக்கிமான் எப்போ வந்தாலும் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோட தான் வரும். இதோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். ஒரு ஈவில்னஸ் நிறைஞ்ச ஒரு இதாக இருக்கும். மோஸ்ட் டைப் போக்கிமான் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஆனால் அது டார்க் டைப் போக்கிமான். இந்த போக்கிமானே ஒரு ட்ரைனர் பிடிச்சி வச்சிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா சினோ லீகலி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவான். அப்போ சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தவங்க வந்து டார்க்ரை வச்சிருக்கான், டார்க்ரை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நம்ம ஆஸ் மட்டும் தான் அந்த டார்க்ரை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். அதாவது அந்த ட்ரைனர் வச்சிருந்த டார்க்ரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்ம ஆஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணியிருப்பான். மற்ற எந்த ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் லாட்டியோஸ் இருக்குவான். லாட்டியோஸ்க்கும் நம்ம பீக்காச்சுக்கும் செம்மையாக செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஓகே, ரைட் விடுங்க, அதெல்லாம் வேற கதை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலஸில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க்ரை காமிச்சிருப்பேன். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கனவுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத வேலை பார்க்குறது தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியாக்கும் பீக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பாங்க. என்னத்த சொல்ல, பீக்காச்சும் நீத்தும் அலறி அடிச்சு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வச்சு ஃபன் பண்ணியிருக்கோம். இந்த டார்க்ரை ஃபன் பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது, பயமுறுத்தி விட்ருக்கோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க்ரை. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஈவில்னஸ் நிறைஞ்ச பொக்கிமான். இதை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பயம் வரும். அதே சமயம் இது செம்ம பவர்ஃபுல்லான பொக்கிமான் கூட சொல்லலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இதை வச்சு நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதுவும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. நிறையவே தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமானோட பவர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா பெருசு எக்ஸ்பிளைன் பண்ணு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் உளறி கொட்டி விட்டுருவேன், ஏதாச்சும் தப்பாக போடுவோம், அப்புறம் நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் பேசலை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகாச்சு ஃபேனாக இருந்தால், ஹேஸோட ஃபேனாக இருந்தால், முக்கியமாக தலையை சரினா ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுறது லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே செலவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துரு மக்களே. அப்போ இந்த மென்ஷன் வேணும் கண்டிப்பாக உங்களோட விஷயம் வரும். இது வரைக்கும் நான் போட்ட போக்கிமான் வீடியோஸோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏற்கனவே மூணு தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான் அந்த மூவி கிளாஸ் ஆஃப் ஹூப்பாவா, கிளாஸ் ஆஃப் ஹூப்பா ரிங்ஸா, அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட சொல்கிறீங்க. நிறைய பேர் கேட்டீங்க தமிழ் டப்பிளிங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க போட பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கிமான் கண்டென்ட் போட்டால் பசக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பி ஸ்ட்ரைக் தந்துடுறாங்க. உடனே வராட்டியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் லேட்டாக வந்துடும். நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சேனல் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், பட்டுன்னு பார்த்த மாதிரி ஸ்ட்ரைக் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ரெண்டாச்சு ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த போக்கிமான பொறுத்த வரைக்கும் பென்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது தான், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பரேட் பிரச்சனை இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வீடியோ போட்டுட்ருக்கேன். எண்டிங்கும் சரி இன்ட்ரோவும் சரி பெருசு பெருசாக போட்டுட்ருக்கேன். ஓகே சரி பார்த்தாட்டா பாய்.